அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 16. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:18 மேலே ஆகுது. மார்க்கெட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 38,000 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், இந்த சார்ட் வந்து எந்த சைட் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ நமக்கு இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போ நமக்கு ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்கு அப்படின்றதுனால கேண்டில் நமக்கு கிரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் சேஞ்ச் ஆகி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு அப்போதைக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். எவ்ரிடே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12:18 அப்புறம் ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 38,043.30. ஸோ இப்போ ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட்டில் ஒரு லாட் வந்து பை பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே டார்கெட்ஸ் லைனுக்கு பாருங்க. ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட் கிரீன் கலர், செகண்ட் டார்கெட்டுக்கு செகண்ட் கிரீன் கலர் லைன்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 38,138.40 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு 95 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த 95 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிச்சு, ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ணால் தான் ஃபஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இன்றைக்கி பிரேக் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் ஜெனரேட் ஆனது அந்த பைக்கால் வந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போகுது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் வந்து ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் லைன் எதுக்குன்னா லாஸ் வந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணுறக்காண்டி நமக்கு ஒரு கண்ட்ரோல் காண்டி இந்த ஸ்டாப் லாஸ் லைனும் வச்சுருக்கோம். ஸோ எவ்ரிடே வந்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுடைய வேலை எப்படி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். சார்ட் பார்த்துட்ருக்கையிலே அதிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை மாற்றிட்டு கால்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கிடைக்கிற கால்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம அதை வச்சு ஏர்ன் பண்ணுறதுனாலும் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரியே லைவ் மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கையில் இல்லை ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கும்போது டக்குன்னு இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ கேண்டில்ஸ் வந்து கிரீன் கலரில் போயிட்டுருக்கு, அப்போனா இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதில் கிடைக்கிற கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் அதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து 38,000 பிரேக் அவுட் பண்ணதுனால மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் வந்துட்டு 38,040 பைக்கால் வந்தபடி ட்ரேடிங் போகுது. ஒரு 2 கேண்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு, 3rd கேண்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. பட் நமக்கு இப்போதைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 38,138 போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் தரணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு 3800 பிரேக் அவுட் பண்ணால் தான் மேலே வந்து போக முடியும். ஸோ 3800 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் 3 மினிட்ஸ் இப்போ நமக்கு 4th கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். அதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, அதாவது ரைசிங்லேயே இருக்குது. அந்த ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 3800 வந்து ரொம்ப கேஷுவலாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஒரு சிங்கிள் கேண்டிலில் 38,060 ரேஞ்சிலேருந்து இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 38,120 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அதாவது ஒரு 60 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து டக்குன்னு ஒரு சிங்கிள் கேண்டில் கிடச்சிருக்கு. ஐ திங்க் ஒரு சடன் வால்யூம் சர்ஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், இல்லாட்டினா இவ்வளோ வேகமாக டக்குன்னு நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுக்காது. ஸோ இன்னமும் மார்க்கெட் ரைஸ் ஆனால் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருந்த டயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டில்லே நமக்கு தேவையான ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் அந்த பையிங் பாயிண்ட்லேயே ட்ரேடிங் போனது 4th கேண்டில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்த ஆப்ஷன் கால் ஆப்ஷனை இப்போ நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம். இதில் நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனாக ஆக்சுவலி அப்ளை பண்ணலாம். டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல்லாக ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.